ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா ஐடியாஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம கார்டனுடைய விசிட்டில் 4th பார்ட்டு பார்க்கலாம். நம்ம கார்டனில் இது வரைக்கும் நம்ம 3 பார்ட்டு பார்த்துட்டோம். இப்போ 4th பகுதியை பார்க்கலாம். வாங்க, இந்த பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ரோ இருக்கு, பேக் சைடில் இந்த மாதிரி குரோ பேக் வச்சுருக்கேன். இந்த குரோ பேக்கில் வந்து தக்காளி, மிளகாய், கத்தரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடி காய்கறிகள், கொடியை மட்டும் நம்ம அதில் போட்டு நான் அந்த ஓடிஎஸ் ஷீட்டு மேலே ஏற்றி விடுறதுக்காக அந்த மாதிரி கொடி காய்கறிகள் போட்டிருக்கேன். தக்காளியில் எவ்வளோ பெருசாக எந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நாட்டு தக்காளி நம்ம வந்து வாங்கிறது ஹைப்ரிட்ஸ் இல்லாமல் நாட்டு விதைகளாக வாங்கி போட்டுக்கணும், நல்லது. அது மாதிரி போட்டுக்கிட்டால் இதில் ஒரு குரோ பேக்கில் அலோவேரா வந்து, அதாவது கத்தாழி செடி வச்சுருக்கேன். அதில் நல்லா பூ பூத்துருக்கு. இது பூ பார்க்குறது கொஞ்சம் ரேரு, ரேராக தான் வரும் நல்ல பெரிய செடியில். அதுக்கு பக்கத்தில் கருந்துளசி, இது வந்து காந்தாரி மிளகாய், வானம் பார்த்த மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இதில் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்க்கு இது நல்ல காரம் இருக்கும். கொஞ்சம் காய் கிடைச்சாலே நமக்கு போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குரோ பேக்குக்கு முன்னாடி ஒரு ரோ கேன் ஐட்டம், அதாவது இந்த மாதிரி கேனு, பழைய கேனு வந்துட்டு கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்து அதை கட் பண்ணி தான் இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சேன். கேனில் ஃபுல்லுமே எல்லா ரோஸு, செம்பருத்தி, ரெயின் லில்லி, இந்த மாதிரி பூச்செடிகளாக வச்சுட்டேன். நமக்கு வந்துட்டு இந்த க்ரீன் மேட் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பூச்செடிகள் இருக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் இந்த கேனில் ஃபுல்லுமே பூச்செடிகள் தான் வச்சுருக்கேன். இது பெயிண்ட் அடிச்சுட்டு வெறும் இதாக காலியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணி, குட்டீஸ்லாம் விளையாடும் போது அதை அப்படியே நம்ம படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுன்னுட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அப்படியே டிராயிங் பண்ணாமல் எழுத்தாக எழுதிட்டேன். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே விளையாடிப்பாங்க. நம்ம கேனில் வச்ச ரோஸ் செடியெல்லாம் நல்லா வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கொடி காய்கறிகளும் நல்லா வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்துட்டு அவரை, பீக்கங்காய், அந்த மாதிரி எல்லா காயும் போட்டிருக்க ஒரு ஒரு குரோ பேக்கில். இது வந்து நம்ம கோழி கொண்டை பூ, அதுவுமே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்ததில் நல்லா வளர்ந்துருச்சு. இது குட்டைப்புடலை. இந்த மாதிரி வந்து அந்த குரோ பேக்கில் போட்டு, பேக் சைடு இருந்த குரோ பேக்கில் போட்டு அந்த ஷீட் மேலே ஏற்றி விட்டுருந்தேன். மாடி தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரோ 3 ரோ வச்சுட்டு ரெயின் லில்லியுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. செம்பருத்திகளும் நிறையா பூக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா பூச்செடிகளும் பூக்கிறதால எனக்கு டெய்லி தேவையான பூக்களும் கிடச்சிடுது. அதே சமயத்தில் இந்த கொடி காய்கறிகளும் பேக் சைடில் வச்சுருந்ததில் நல்லா வளர்ந்து அந்த ஷீட் மேலே படர்ந்து கொடி காய்கறிகளுமே நிறைய காய்கள் கிடைக்க ஆரம்பிச்சிது. நம்ம மொட்டை மாடியில் எந்த இடத்துல கொடிகள் போட்டு நம்ம படர விட்டுக்க முடியுமோ அது மாதிரி ஐடியா பண்ணி செடிகளை நம்ம வச்சிடணும். அதே மாதிரி ரோஸ் வச்சதில் மீதி இடத்துல முள்ளங்கி போட்டிருந்தேன், அது அதிக வேர் போகாதுன்னு. அதுவுமே முள்ளங்கியுமே நிறையா கிடச்சிது, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விதைகளை போட்டு நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடைகளை அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருந்த காந்தாரி மிளகாயுமே நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி பின்னாடி குரோ பேக்கில் போட்டிருந்த மஞ்சள் பூசணி, அதுவுமே நல்லா படர்ந்து காய் காய்ச்சிது. 4-5 காய் காய்ச்சிது ஒரே குரோ பேக்கில் போட்டிருந்ததுலேயே. அதே மாதிரி நம்ம தரையில் போடுற மாதிரியே நல்ல பெரிய சைஸாகவே கிடச்சிது காய். இது மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் கொடி காய்களையும் கண்டிப்பாக போட்டு நம்மளால் நல்ல அறுவடை எடுக்க முடியும். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குட்டைப்புடலை, குட்டைப்புடலையும் நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப சிறந்த முறையில் நம்ம அறுவடை எடுக்கலாம். இது சின்ன சின்ன காயாக இருந்தாலும் எண்ணிக்கை நமக்கு நிறையா கிடச்சிரும். அதே மாதிரி ரெயின் லில்லி, அதுவுமே கொத்து கொத்தாக நிறையா பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மாதிரி பீக்கங்காய், பீக்கங்காய்க்கு ஒரு குரோ பேக்கில் போட்டிருந்தா அதுவுமே நிறைய காய் கிடச்சிது. நமக்கு வாரத்தில் ஒரு 2-3 காய் கிடச்சிரும், அதுவே போதும் நம்ம குடும்பத்துக்கு. ஒரு குரோ பேக்கில் 2-3 குரோ பேக்கில் போட்டால் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி பச்சை கத்திரிக்காய், இதுவுமே கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிது. இதோடைய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய காயாக இருந்தாலும் பிஞ்சாக இருக்கும். இது நீட்டு புடலை. இதை மாதிரி நிறைய காய்கறிகள் நம்ம வந்து குரோ பேக்கில் அந்த பேக் சைடில் போட்டிருந்த ரோவிலே நமக்கு கொடி காய்கறிகளும் பூக்களும் நிறையா கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொடிகளும் நம்ம வச்சுருக்கிற அந்த பூச்செடிகளும் இந்த மாதிரி நம்மளுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு க்ரீன் மேட்டு போட்டிருக்கேன். க்ரீன் மேட்டு போடாட்டினாலும் நம்ம அந்த இடத்துல வேறு எப்படி வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த 2 ரோவிலே எனக்கு நிறைய பூக்களும் கொடி காய்கறிகளும் நிறைய அறுவடை எடுக்க முடிஞ்சுது. எனக்கு வீட்டுக்கு தேவையான பூக்கள், அதே மாதிரி தேவையான காய்கறிகள் ஒரு சிலது என்னால் இந்த போர்ஷன்லேருந்து எடுத்துக்க முடியும். இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஹேமலதா அசோக்குமார்.